வணக்கம் அண்ணாவுங்களே. அடுத்த தடவை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஒளிரும் இடங்கள். ஒளிரும் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ் மொழியோட சிறப்புகளை சொல்லக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படின்றதான் இந்த நமக்கு பாடப்பகுதியா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்ப தமிழோட பெருமைகளை எதுக்கு சொல்றாங்க, எதனால சொல்றாங்க? இப்ப நம்ம டூர் போறோம் இல்லைங்களா, எங்கேயாவது டூர் போறோம், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல போயிட்டு ஏதாவது மறக்க முடியாத நினைவுகள் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வருவோம். அதாவது என்ன விஷயங்கள் அங்கே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இந்த தமிழ் மொழியோட பெருமைகளை சொல்லக்கூடிய இடங்களா என்னது, இந்த நூலகங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்ப கூடங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா மகால்கள், இது மாதிரிலாம் நிறைய இடங்கள் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா, தமிழ் மொழியோட பெருமைகளை சொல்றதுக்காக. நமக்கு தெரியாத விஷயங்களை என்ன பண்ணணும், தமிழ் மொழி குறித்து நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய இடங்கள் தமிழ் மொழி தொடர்பான நிறைய இடங்களை நமக்குன்னு உருவாக்கி வச்சிருக்காங்க, சரிங்களா? எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சையில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி நூலகம், தஞ்சை சரஸ்வதி நூலகமும் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் பல்கலைக்கழகம் எனது தமிழ் மொழியோட சிறப்புகளை சொல்லக்கூடிய இடங்களா நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஓஎஸ்ஆர் நூலகம், ஓஎஸ்ஆர் நூலகம், கீழ்த்திசை நூலகம், கனிமாதா நூலகம், வள்ளுவர் கோட்டம், இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த நாலு இடங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த தமிழ் மொழியோட பெருமைகளையும் அதோட வளத்தையும் சிறப்பையும் சொல்லக்கூடிய இடங்களை நமக்கு சென்னையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உலக தமிழ்ச் சங்கம், நம்மளோட தமிழ் மொழியை வளர்க்கறதுக்காக, அதோட சிறப்புகளை சொல்கிறதுக்காக, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, உலக தமிழ்ச் சங்கம் அப்படின்ற சங்கத்தை என்ன பண்ணாங்க, ஆரம்பிச்சாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது. அடுத்ததான் சிற்ப கலைகளோட நம்ம கலைகளில் வந்து நிறைய கலைகள், ஓவியக்கலை, சிற்பக்கலைகள் மாதிரி, அதை வந்து நம்ம ஏதோ ஒரு ஓவியத்தை பார்த்தோம், அப்புறம் பார்த்தோம் அது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஒரு மனிதனோட பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய நகர் நிகழக்கூடிய செயல்களை என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு ஓவியங்களாக கொடுத்து காமிச்சிருப்பாங்க, சரிங்களா? இப்போ தலைப்பு பார்க்கலாமா, தமிழ் ஒளிரீடங்கள். மனிதர்கள் புதிய புதிய இடங்களை காண்பதில் விருப்பமுடையவர்கள். பழமையான நினைவுச் சின்னங்கள், இயற்கை அழகு நிறைந்த பகுதிகள், வழிபாட்டு தீடங்கள், கடற்கரை பகுதிகள், தேசிய பூங்காக்கள் போன்ற இடங்களை காண்பது உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை தரும். அவற்றுள் தமிழின் பெருமையை விளக்கும் இடங்கள் சிலவற்றை அறிவோம். அன்பு மாணவர்களே, புத்தகங்களில் பல வகைகள் உண்டு. கதை புத்தகங்கள், கட்டுரை புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள் ஆகியவை நீங்கள் அறிந்தவையே. இது தமிழுடன் தொடர்புடையவை. இடங்கள் குறித்து கையேடு. இக்கையேடு அத்தகைய இடங்களில் நேரில் காண வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், நிறைய புத்தகங்கள்ல நிறைய புத்தகங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு புத்தகத்தையும் அந்த நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா அந்த புக்கை படிக்கும் போது என்ன பண்ணணும், நம்மளோட ஆர்வத்தை தூண்டும், அந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு ஒன்றா என்ன பண்றாங்க, சொல்லிக்கிட்டே வராங்க. அதுல முதல்ல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களுள் சரஸ்வதி மகால் நூலகமும் ஒன்று. இந்நூலகம் கிபி 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. இங்கு தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகளும் உள்ளன. தலைச்சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் வந்து தமிழ் மொழியோட பெருமை எடுத்துக்கொள்ள நூலகமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா. அதுக்கு என்ன சொல்றாங்க, அது எதற்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1122 தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான நூலகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் மொழி தொடர்பான நிறைய கல்வெட்டுகள், ஓவியங்கள், சிற்பங்கள் இதெல்லாம் என்னது நிறைய அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சரிங்களா? அடுத்தது தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். அடுத்ததான் என்ன சொல்றாங்க, தமிழ் பல்கலைக்கழகம் இங்க இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு. செம்மொழி ஆகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தமிழக அரசால் கிபி 1981 தோற்றுவிக்கப்பட்டது தமிழ் பல்கலைக்கழகம். செம்மொழி அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, நம்மளோட மொழி என்னது எல்லா இலக்கிய வளமும் இலக்கண செறிவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் இருக்கிறதுனால அதை செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் மொழி, சரிங்களா? அத்தகைய செம்மொழியை வளர்க்கறதுக்கு தனியாக ஒரு பல்கலைக்கழகமே இருக்கணும், அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, முடிவு பண்ணி தஞ்சையில தமிழ் பல்கலைக்கழகம் மட்டத்தை என்ன பண்ணாங்க 1981 அமைக்கிறாங்க தமிழ் பல்கலைக்கழகம். இது தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் என்ன பண்றாங்க, இந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தை நிறுவி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, வானத்தில் இருந்த
ஆனது தமிழ்நாடு என்று தெரியும் வகையில் இதன் கட்டட அமைப்பு உள்ளது. இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதே இப்பல்கலைக்கழகத்தின் நோக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 ஏக்கர் பரப்பளவுல இந்த கட்டடம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அந்த கட்டடத்தோட அமைப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்ற அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தோட அமைப்பு கட்டிட அமைப்பு வந்து தமிழ்நாடு அப்படின்ற அமைப்பு வடிவமைப்புல கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நாடு எப்படிப்பட்ட நாடு, பண்பாடு சிறப்புடைய நாடு இல்லைங்களா. அந்த பண்பாட்டு கூறுகளை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த தமிழ்நாடு இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை கட்டினாங்க. ஏன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் அது தொடர்பான நிறைய செய்திகள், நம்ம தமிழ் மொழி தொடர்பான நிறைய செய்திகளை சொல்றதுனால அப்ப எல்லோரும் என்ன பண்ண முடியும், எல்லாரும் எல்லா சிறப்பு கலை பண்பாட்டு நாகரிகம் இந்த மாதிரி தமிழர்களோட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது தமிழ் மொழி ஆய்வுகள் செய்வது மட்டுமன்றி சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் மருத்துவ தொண்டு செய்து வருகிறது. இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை பல்கலைக்கழகமே வழங்குகிறது. இங்கு மிகப்பெரிய நூலகம் ஒன்று அமைந்துள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் இங்கு கல்வி கற்று வருகின்றனர். இங்கே தமிழ் மொழி பற்றி மட்டும்தான் சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவம் சரிங்களா, அந்த சித்த மருத்துவத்தை பற்றி படிக்க வேண்டிய எல்லா நூல்களும் என்ன பண்ணுது இங்கே இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் மொழி கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா பெரிய நூலகம் அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய நூலகம் ஒன்று வச்சிருக்காங்க. இதனால மாணவர்கள் வந்து வெளிநாட்டு நம்ம ஊர் மாணவர்கள் தமிழ் மொழியை படிக்கணும்னு நம்ம மாணவர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து என்ன பண்ணுறாங்க, தமிழ் மொழி சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழி மீது பற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய மாணவர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து அந்த பல்கலைக்கழகத்தை தமிழ் படிக்கிறாங்க. அப்போ அந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாக என்ன பண்ணுது, நம்மளோட மொழியானது வளர்ச்சி அடையுது, மற்ற மாணவர்களுக்கும் விரும்பி கற்கும் வகையில் ஏதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்ததான் அடுத்தது ஊவேசா நூலகம், இது எங்க இருக்கு, சென்னையில இருக்கு சரிங்களா. கிபி 1945 தொடங்கப்பட்ட இந்நூலகத்தில் தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் உள்ளன. இங்கு 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன. அடுத்த ஊவேசா நூலகம் எப்படி கட்டப்பட்டிருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 1942 கட்டியிருக்காங்க. இங்கே தமிழ், தெலுங்கு, வடமொழி அந்த மாதிரி நிறைய நூல்கள் என்ன மூணு மொழி நூல்களும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2128 ஓலைச்சுவடிகள் இந்த உலகத்தில் கீழ்த்தி ஓஎஸ் உலகத்தில் 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் 2941 தமிழ் நூல்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அடுத்ததா கீழ் திசை நூலகம் சென்னை, கீழ் திசையில் இருக்கக்கூடிய நூலகம் இதை இருக்கு சென்னையில இருக்கு. இந்நூலகம் கிபி 1869 தொடங்கப்பட்டது. இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள் உள்ளன. கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இடம்பெற்றுள்ளன. இது தற்பொழுது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7வது தளத்தில் இயங்கி வருகிறது. அடுத்தது கீழ்த்திசை நூலகத்தை சொல்றாங்க. இது 1869 என்ன பண்ணிருக்கு, கட்டப்பட்டு தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி அப்படின்ற 4 மொழிகள் என்ன பண்ணியிருக்காங்க, நூல்கள் நிறைய இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதையோட மட்டும் இல்லாம தமிழ் மொழி பத்தி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல, கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு, கணிதம் பத்தி மேத்தமெட்டிக்ஸ் பத்தி இருக்கு, மருத்துவம் பத்தி இருக்கு, வானியல் வானத்துல இருக்கக்கூடிய அந்த நூல்கள் அந்த இதை பத்தியும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வரலாற்று பற்றி அந்த வரலாற்று நிகழ்வுகள் பற்ற நூல்களும் இங்கே மிகுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த கீழ்த்திசை நூலகம் அண்ணா நூல்களான அண்ணா நூலகத்தோட 7வது தளத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கு, இயங்கிட்டு இருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்தது கன்னிமர நூலகம் சென்னை. கிபி 1896 தொடங்கப்பட்ட கன்னிமர நூலகம் தமிழ்நாட்டின் மைய நூலகமாகும். இது இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. களஞ்சியம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, களஞ்சியம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லு போடுறதுக்கு வச்சுருப்பாங்க. அந்த நெல்லை என்ன பண்ணுவாங்க, பதப்படுத்தி அந்த களஞ்சியத்துக்குள்ளே கொட்டி விட்டாங்க. பெரிய பனையாக இருக்கும், களஞ்சியத்துக்குள்ளே கொட்டி விட்டாங்கன்னு நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த நூலகத்தை அதாவது இந்த கன்னிமர நூலகத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா களஞ்சியம், நூல் களஞ்சியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட நமக்கு தேவையான எந்த சம்மந்தமான நூல்களும் என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல கிடைக்கும், அதனால தான் என்ன பண்ணுறாங்க அதை களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எப்போ கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1896 என்ன பண்ணியிருக்காங்க, கன்னிமர நூலகத்தை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்நூலகத்தில் 600,000+ மேற்பட்ட நூல்கள்
தகவல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், வரும் இதழ்கள் ஆகியவற்றின் ஒருபடி இங்கு பாதுகாக்கப்படுகிறது. அதாவது இந்தியாவில் புதுசாக என்னென்ன புக்குகள்லாம் எழுதுறாங்களோ அதனுடைய எல்லா காப்பிகளும் என்ன பண்ணும், இந்த நூலகத்தில் பராமரிக்கப்படுது, அதை பாதுகாத்துக்கிட்டு வரப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதழ்கள், நாளிதழ்கள் அந்த மாதிரி ஏன்னா எல்லாமே என்னது இந்த நூலகத்தில் ஒரு ஒரு படி என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் எடுத்து வச்சு பாதுகாத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்து பாருங்கள், இந்நூலகத்தின் மூன்றாம் தளத்தில் மரங்களை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருகிறது. கனிமர நூலகத்தில் அதாவது தேர்ட் ஃப்ளோரில் மரை அடிகள் நூலகமும் செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளுவர் கோட்டம். இது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்கு. திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் கட்டுமான பணிகள் 1973 தொடங்கி 1976 முடிக்கப்பட்டுள்ளன. திருவள்ளுவரோட புகழை சொல்ற மாதிரியான அந்த புகழை சொல்லக்கூடியது என்றனால திருவள்ளுவரோட புகழையும் திருக்குறளோட புகழையும் சொல்றதுனால இதற்கு வள்ளுவர் கோட்டம் அப்படின்ற பெயர் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல கோடம்பாக்கம், சென்னையில் இருக்கக்கூடிய கோடம்பாக்கம் அப்படின்ற இடத்துல இருக்கு. 1973 என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கட்டடத்தை கட்ட தொடங்கியிருக்காங்க. எப்போ முடிச்சிருக்காங்க, 1976 இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. இது திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டு அதனை இரண்டு யானைகள் இழுத்து செல்வது போன்று கருத்துக்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். இதன் அடிப்பகுதி 25 அடி அகலமும் 25 அடி உயரமும் நீளமும் உடையது. தேரின் மொத்த உயரம் 128 அடி. இரண்டு பக்கங்களிலும் பக்கத்திற்கு 4 சக்கரங்கள் தனி கற்களால் அமைக்கப்பட்டுள்ளன. கடைக்கூடி 2 சக்கரங்கள் பெரியனவாகவும் நடுவில் 2 சக்கரங்கள் சிறியனவாகவும் உள்ளன. இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த வள்ளுவர் கோட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர் போன்ற அமைப்பு, அதாவது திருவாரூர் கோயிலில் இருக்கக்கூடிய தேர் போன்ற அமைப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட அதாவது உயரம் பார்த்தீங்கன்னா 128 அடி உயரமும் 25 அடி அகலமும் 25 அடி என்ன பண்ணியிருக்காங்க, நீளமும் உடையதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த தேரோட அமைப்பு முறையை இங்கே சொல்கிறாங்க. அடுத்த கருத்தம் இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனி கற்களை கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க, சக்கரங்கள் அமைச்சிருக்காங்க. அந்த தேரை வந்து இழுத்துட்டு போகிறதுக்கு வேணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து 2 யானைகள் வந்து அந்த தேரை இழுத்துட்டு போகிற மாதிரியான அமைப்பில் என்ன பண்ணியிருக்கு, இந்த வள்ளுவர் கோட்டம் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட அதாவது சக்கர அமைப்புகள், தனித்தனி கற்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சக்கரங்கள் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய சக்கரங்களும் பெருசாக அளவில் பெரியதாகவும் நடுவில் இருக்கக்கூடிய சக்கரம் வந்து அளவில் சிறியதாகவும் என்ன பண்ணியிருக்காங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அமைப்பு முறை வள்ளுவர் கோட்டத்தோட அமைப்பு முறைகளை அளவு முறைகளையும் இங்கே நமக்கு தெரியப்படுத்துறாங்க. தேரின் மையத்தில் உள்ள எண்கோண வடிவ கருவறையில் திருவள்ளுவரின் சிலை கவிமுறை அமைக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் கோட்டத்தில் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அரங்கம் ஒன்றும் உள்ளது. வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குழற்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளன. அறத்துப்பால் கருநீர பளிங்கு கல்லிலும் பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல்லிலும் 80 பால் செந்நிற பளிங்கு கல்லிலும் அழகாக பொறிக்கப்பட்டுள்ளன. மேலும் திருக்குறளின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளன. அந்த திருவள்ளுவரோட அந்த வள்ளுவர் கோட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த வள்ளுவர் கோட்டத்தோட உயரம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, நீளம் எவ்வளோ அப்படின்றத நமக்கு சொன்னாங்க இல்லைங்களா. அடுத்ததான் அந்த வள்ளுவர் கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1330 திருக்குறளும் என்ன பண்ணிருக்கு, செதுக்கப்பட்டு இருக்கு. அதில் 80 பால் அதாவது சாரி 60 பால் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அனைத்தும், அதாவது திருக்குறள்கள் அனைத்தும் என்ன பண்ணியிருக்காங்க, கருநீல கலர் பளிங்குகளில் செதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பொற்பால் இருக்கக்கூடிய திருக்குறள்கள் அனைத்தும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெண்ணில பளிங்கு கல்லையும், 80 பால் இருக்கக்கூடிய திருக்குறள்கள் அனைத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, செந்நிற பளிங்கு கல்லையும் என்ன பண்ணியிருக்காங்க, விழா வடிவாக பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளாக பொறிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மட்டும் நம்ம திருக்குறள் மட்டும் தான் எழுதியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. அந்த திருக்குறளை விளக்கக்கூடிய ஒவ்வொரு திருக்குறளையும் விளக்கக்கூடிய படங்கள் என்னுடைய கருத்துக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஓவியங்களாக வரைஞ்சி இந்த வள்ளுவர் கூட்டத்தில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் சிலை. இது எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. இந்தியாவின் தெற்கு எல்லையாக கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர் மட்டத்திலிருந்து 30 அடி உயரம் பாறை மீது இச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கடல் மட்டத்திலிருந்து 30 அடி என்ன பண்ணியிருக்காங்க உயரத்தில் இந்த சிலையானது அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை எப்போ இது பண்ணாங்க தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 இப்படி தொடங்கியது. பொதுமக்கள் பார்வைக்காக 2000 ஜனவரி திங்கள் முதல் நாள் அன்று திறந்து வைக்கப்பட்டது. பாறையில் இருந்து சிலையின் உயரம் மொத்தம் 133 அடி. இது திருக்குறளின் மொத்த அதிகாரங்களையும் குறிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வள்ளுவர் கோட்டத்தில் என்ன பண்ணோம் என்ன பார்க்கணும் அப்படின்னு
சிலை வந்து நிறுவிருக்காங்க. அதே மாதிரி கடலோர மட்டத்துல இருந்து எத்தனை அடி அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 அடி உயரம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த சிலை வந்து அமைப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, அரக்குப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் பீரம் 38 அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. பொருட்பால் 80 ஆகியவற்றும் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை 95 அடி உயரம் உடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. அரக்குப்பால 38 அதிகாரம், பொருட்பால 70 அதிகாரம், அடுத்து பார்த்தீங்கன்னா 80 25 அதிகாரங்கள் சரிங்களா. இந்த அதிகாரத்தை 133 அதிகாரத்தை மட்டும் சொன்னா போதாது, இந்த அதிகாரங்களை தனித்தனியா வகைப்படுத்தணும், அதாவது தெரியப்படுத்தணும், நமக்கு உணர்த்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க, 38 அடி உயரம் அமைக்கப்பட்டது. அதாவது பீடம் வந்து அந்த திருவள்ளுவரோட சிலையை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பீடம் அந்த இது பார்த்தீங்கன்னா அமைப்பு முறைத்தலாம் பார்த்தீங்கன்னா 38 அடி அமைப்பு வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரோட அந்த இது உயரம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 அடி உயரம் சிலை இருக்கு இல்லையா, அது 95 அடி உயரம் உடையதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அடி வளங்கள் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்கக்கூடிய 133 அதிகாரங்களையும் குறிக்கக்கூடியதா இருக்கு. அதில் அறுத்துப்பால் 38, அடுத்து பார்த்தீங்கன்னா பொருட்பால் 70, 80 25 அப்படின்றத குறிக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க பார்த்து பார்த்து நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. அடுத்த பாருங்க, பீடத்தின் உட்புறத்தில் மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது. மண்டபத்தின் உச்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு கூறல் வீதம், 133 குரற்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டுள்ளன. திருவள்ளுவரின் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டு உள்ளன. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீடத்தோட உட்புறம் மண்டபம், அதாவது பீடத்தை அந்த திருவள்ளுவர் சிலை அமைச்சிருக்கு இல்லையா, அந்த இதோட உட்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அதிகாரம் 133 அதிகாரம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 133 அதிகாரத்துல இருந்து ஒவ்வொரு குரற்பாக்களை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, 133 குரற்பாக்களை தமிழிலும் ஆங்கிலத்திலையும் எழுதி கல்வெட்டா எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளுவர் சிலையை அமைக்கிறதுக்காக என்ன 3 முதல் 8 டன் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, கருங்கற்களை கொண்டு வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்றாங்க. அடுத்ததான் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தமிழ் சங்கம், இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில இருக்கு. மதுரை மாநகரின் கல்லாக்குளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்பட்டுள்ளது. இது சுமார் 87,000 சதுர அடி பரப்பளவில் மனதை கவரும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. இதோட அந்த அடி அந்த அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87,000 சதுரடி அளவில் என்ன பண்ணியிருக்கு இந்த மதுரை தமிழ்ச்சங்கமானது அமைச்சிருக்கு. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தல்லாக்குளம் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணியிருக்கு, மதுரையில் இருக்கக்கூடிய தல்லாக்குளம் அப்படின்ற இடத்துல இந்த மதுரை தமிழ்ச்சங்கம் அதாவது உலக தமிழ்ச்சங்கம் அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 1981 மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. 1981 என்ன பண்ணியிருக்காங்க, மதுரையில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதன்படி இந்த கட்டணம் என்ன பண்ணாங்க ஆரம்பித்து 2016 என்ன பண்ணாச்சு திறந்து வச்சு கட்டி முடித்து பொதுமக்களோட பார்வைக்காக என்ன பண்ணிட்டாங்க திறந்து வச்சுட்டாங்க. இதனால் பன்னாட்டு அறிவியலான கருத்தரங்க கூட்டங்கள் ஆய்வரங்கங்கள் நூலகம் பார்வையாளர் அரங்கம் ஆகியன கவிஞர் அமைக்கப்பட்டுள்ளன. வெளிப்புற சுற்றுச்சுவர்கள் 1330 குரட்பாக்களும் இடம்பெற்றுள்ளன. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்தரங்கங்கள் ஆய்வரங்கங்கள் நூலகம் அந்த மாதிரி நிறைய இருக்கு, உள்ள பெரிய பெரிய அரங்குகள் வச்சிருக்காங்க. அது எல்லாமே என்னது நமக்கு தேவையான விஷயங்களை சொல்லக்கூடியதாக அந்த தமிழ்மொழியோட பெருமைகளை சொல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட அந்த வெளி சுவர் இருக்கு இல்லைங்களா, அந்த தமிழ் நிறுவன தமிழ்ச்சங்கத்தோட வெளி கட்டடத்தோட வெளிச்சுவர் இருக்குங்களா, அதில் 1330 திருக்குறள் என்ன பண்ணிருக்கு கல்வெட்டாக அச்சிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது சிற்பக்கலைக்கூடம் பூம்புகார், சிற்பக்கலைக்கூடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்புகாரில் இருக்குது. 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகராகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது பூம்புகார். இந்நகரை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாடலிலும் இடம்பெற்றுள்ளன. இங்கு மருவூர்ப்பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைந்திருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகின்றது. பின்னர் ஏற்பட்ட கடல் கோளினால் பூம்புகார், கடல் கோள் அப்படின்றது நமக்கு சுனாமி வந்தது இல்லைங்களா, அதான் கடல் கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடல் கோளினால் பூம்புகார் நகரம் அழிந்துவிட்டது. இந்நகரத்தின் பெருமை உலகறிய செய்ய இங்கு 1983 பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இக்கூடம் 7 நிலை மாடங்களை கொண்டது. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை இங்கு நிறுவப்பட்டுள்ளது. சிற்ப கலைக்கூடம் அப்படின்றது எங்க இருக்குன்னு சொன்னாங்க,
சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா.